வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். உலகின் ஒட்டுமொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் உள்ளது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக்கத்தான் பணிப்புரி போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் முதல் தேதி என்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.25 அளவாக குறைக்கப்பட்டுள்ளது. குணமடைந்தவர்களின் விகிதம் 64% உயர்வு. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 30 ஆலோசனை. ஐநா பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனைக் குழுவில் இந்தியாவை சேர்ந்த அர்ச்சனா சோரங் நியமனம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் உள்ள ஒட்டுமொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் உள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி 2018 அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு உத்தேச அறிக்கையை இன்று அவர் வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் புலிக்குட்டிகளின் படங்களை கொண்ட பதாகைகளையும் அமைச்சர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கையில் சிறந்த படைப்பாக புலிகள் உள்ளதாகவும், புலிகள் பாதுகாப்பாக இருந்தால் காடுகளும் நல்ல நிலையில் இருப்பதாக அர்த்தம் என்றும் அவர் கூறினார். 1973 நாட்டில் 9 புலிகள் வாழ்விடங்கள் மட்டுமே இருந்ததாகவும், தற்போது 50 புலிகள் வாழ்விடங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சர்வதேச அளவில் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேவையான உதவிகளை வழங்க இந்தியா தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் இயற்கையுடன் இணைந்து வாழும் கலாச்சாரம் இருப்பதால் சர்வதேச அளவில் காடுகள் பரப்பு அதிக அளவில் இருக்கும் நாடுகளில் இந்தியா உள்ளது என்று அவர் கூறினார். 2022 புலிகளின் எண்ணிக்கையை 2 புலிகள் வாழும் நாடுகளின் தலைவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் நாடு சந்தித்து வரும் சவால்களை போக்கும் வகையில் உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக்கத்தான் எனப்படும் கணிப்பொறி தொடர் நிகழ்வு போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி 1 என்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்க உள்ளதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் நடைபெற்ற ஆன்லைன் ஹேக்கத்தான் நிகழ்வுகளால் ஏற்பட்ட பயன்கள் குறித்து மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையுடன் இணைந்து அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் இந்த கணிப்பொறி தொடர் நிகழ்வை நடத்தவிருப்பதாக தெரிவித்தார். 1 முதல் 3 வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. ஆன்லைன் தொழில்நுட்பத்தில் உள்ள சவால்களை போக்கும் வகையில் தொழில்நுட்ப கல்வி மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு இடையிலான போட்டியாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவுள்ளது. இந்த ஆன்லைன் ஹேக்கத்தான் போட்டி நிகழ்ச்சி தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்றும், அரசு துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பல புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்த இதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் அப்போது குறிப்பிட்டார். இந்த ஆண்டிற்கான போட்டியில் 10,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கவிருப்பதாகவும், 37 மத்திய அரசு துறை நிறுவனங்கள், 17 மாநில அரசு துறை நிறுவனங்கள் மற்றும் 20 தொழில் நிறுவனங்களில் நிலவும் 243 தொழில்நுட்ப சவால்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் தீர்வு காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் இந்தியா ஒரு உலகின் மருந்தகம் என்பதை நிரூபித்துள்ளது என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் 4 புதிய திட்டங்களை மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவை மருந்தியல் துறையில் சுயசார்புடைய நாடாக மாற்றுவதற்கு இந்த திட்டங்கள் உதவும் என்று தெரிவித்தார். மொத்த மருந்துகள் மற்றும் மருத்துவ சாதன பூங்காக்களுக்கு தலா 2 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும், அனைத்து மாநிலங்களும் தொழில் நிறுவனங்களும் இத்திட்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். உலக அரங்கில் இந்தியா உலகின் மருந்தகமாக குறிப்பிடப்படும் நிலையில், குறிப்பாக கொரோனா தொற்று காலத்தில் இந்த கூற்று உண்மை என நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
உயிர்காக்கும் மருந்துகளை இந்தியா தொடர்ந்து தேவைப்படும் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும், உள்நாட்டிலேயே மருந்து மற்றும் மருத்துவ சாதனங்களின் உற்பத்தியை அதிகரிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்தார். இதனிடையே நாட்டில் 3000 கோடி ரூபாய் செலவில் மொத்த மருந்துகள் உற்பத்தி செய்யும் 3 மருந்தியல் பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநில அரசுகளுடன் இணைந்து இந்த மருந்து உற்பத்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும், 100 கோடி ரூபாய் செலவில் 4 மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி பூங்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா பரிசோதனைகளை 30 வினாடிகளில் துரிதமாக கண்டறியும் ஆராய்ச்சியில் இந்தியா இஸ்ரேலிய விஞ்ஞானிகள் கூட்டாக ஈடுபட உள்ளனர். இதற்காக இஸ்ரேல் விஞ்ஞானிகள் குழு இந்தியா வந்துள்ளது. இஸ்ரேலுக்கு இந்தியா கடந்த ஏப்ரல் மாதம் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரைகளையும் இதர மருத்துவ சாதனங்களையும் அனுப்பியது. இது கொரோனா தொற்று காலத்தில் இஸ்ரேலுக்கு உதவியாக இருந்தது. இதற்கு கைமாறாக அதிநவீன மருத்துவ சாதனங்களையும் இஸ்ரேல் இந்தியாவுக்கு நேற்று அனுப்பியது. அந்த உபகரணங்கள் வந்த விமானத்தில் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர்களும் பாதுகாப்புத்துறை நிபுணர்களும் வந்துள்ளனர். இஸ்ரேல் குழுவினர் இந்திய ஆராய்ச்சியாளர்களுடன் இணைந்து துரித கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ளும் கருவியை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட உள்ளனர். முன்கூட்டியே எடுக்கப்பட்ட தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் செயலாக்கத்தால் கொரோனா பரவலை நாட்டில் கட்டுப்படுத்த முடிந்ததாக சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். உலக கல்லீரல் நோய் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர், கல்லீரல் நோய் தொற்று இல்லாத எதிர்காலத்தை உருவாக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கைகோர்த்து இணைந்து செயல்படுவோம் என்று வலியுறுத்தினார். கொரோனா தொற்றால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் கல்லீரல் நோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கல்லீரல் பாதிப்பு உள்ளவர்கள் கொரோனா தொற்று காலத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். உலக அளவில் கொரோனாவால் குறைந்த உயிரிழப்பு உடைய நாடாக இந்தியா உள்ளதாகவும், கொரோனாவால் இதுவரை உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.25 அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீரிழிவு, அதிக எடை, நாட்பட்ட நுரையீரல் பாதிப்பு ஆகிய நோய்களை உடையவர்கள் கொரோனாவால் அதிக பாதிப்புகளை சந்திக்க வாய்ப்புள்ளதால் இத்தகைய மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். பிரதமரின் தற்சார்பு இந்தியா இலக்கை எட்டும் வகையில் ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகமான IRCTCயின் புதிய கடன் அட்டைகளை ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று வெளியிட்டார். SBI வங்கியுடன் இணைந்து IRCTCயால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த கடன் அட்டை மூலம் சேவை கட்டணம் இன்றி இணையதளத்தில் ரயில் டிக்கெட்டுகளை வாங்கிக் கொள்ளலாம். மேலும் கூடுதல் பயன்களும் இதனால் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் வகையில் IRCTCயின் கடன் அட்டைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல், கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மக்களின் பாதுகாப்பை அதிகரிக்க இதுபோன்ற தன்னிறைவு திட்டங்கள் உதவும் என்று கூறினார். இந்த அட்டையை விடுதிகள், திரையரங்குகள் உள்ளிட்டவைகளில் பயன்படுத்தினால் கூடுதல் பயன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2021 March 31 வரை இந்த அட்டையை வாங்குவதற்கான 500 ரூபாய் பதிவு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் அறிவித்தார். ரயில்வே துறையில் உள்ள வளங்களையும் நிதிகளையும் கொண்டு பயன்பெற ஏதுவாக புதிய கடன் அட்டைகளை IRCTC வெளியிட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்திப் பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் வங்கிகளின் வாராக்கடன் சுமை, பங்கேற்கிறார்கள் பொதுச் செயலாளர் என் ராஜகோபால், இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு மற்றும் ஆர் வெங்கடேஷ் மூத்த பத்திரிகையாளர், கலந்துரையாடுகிறார் நா ஜெகநாத். இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். செய்திகள் தொடர்கின்றன. ராஜஸ்தானில் மீண்டும் முதலமைச்சர் அசோக் கெலாட் தலைமையில் இன்று அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது.
ராஜஸ்தானில் முதல்வர் அசோக் கெலாட்டிற்கு எதிராக துணை முதல்வராக இருந்த சச்சின் பைலட் மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர் போர்க்கொடி தூக்கினர். இதையடுத்து அவர்களின் பதவிகளை ராஜஸ்தான் காங்கிரஸ் பறித்தது. கெலாட் அரசு பெரும்பான்மை இழந்துவிட்டதாக எதிர்க்கட்சியான பிஜேபி குற்றம் சாட்டியது. இதனால் சட்டசபை சிறப்பு கூட்டத்தை கூட்டுவதற்கு ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ராவிடம் ராஜஸ்தான் அமைச்சரவை அனுமதி கோரியது. ஆனால் இந்த மனுவை ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா திருப்பி அனுப்பினார். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டுவது குறித்து ஏற்கனவே அமைச்சரவை அடங்கிய பரிந்துரையை திருப்பி அனுப்பியபோது ஆளுநர் எழுப்பிய சாராம்சங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ராஜஸ்தான் அரசியல் நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் மாநில முதல்வர் அசோக் கெலாட் நேற்று பேசினார். இந்த விவகாரம் குறித்து பரிசீலிப்பதாக பிரதமர் உறுதியளித்துள்ளதாக கெலாட் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4 தலைமுறை அலைக்கற்றை இணைய சேவையை மீண்டும் வழங்குவது குறித்து துணைநிலை ஆளுநர் முர்மு மற்றும் பிஜேபி மூத்த தலைவர் ராம் மாதவ் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து ஆராயப்படும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஜம்மு காஷ்மீரில் அதிவேக இணைய சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு அங்கு மீண்டும் இணைய சேவையை வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தீர்ப்பளித்த நீதிமன்றம் உள்துறை செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைத்து ஜம்மு காஷ்மீரில் 4 தலைமுறை அலைக்கற்றை இணைய சேவை வழங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்த சிறப்பு குழுவை மத்திய அரசு இதுவரை அமைத்ததில்லை என கூறி தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துள்ளார். நீதிபதிகள் என் வி ரமணா, ஆர் சுபாஷ் ரெட்டி மற்றும் பி ஆர் காவாய் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. ஜம்மு காஷ்மீரில் அதிவேக இணைப்பு வழங்குவதற்கான சூழல் தற்போது அமைந்திருப்பதாக ஆளுநர், துணைநிலை ஆளுநர் மற்றும் பிஜேபி மூத்த தலைவர் ராம் மாதவ் ஆகியோர் கருத்து தெரிவித்தது குறித்து ஆராயப்படும் என அப்போது நீதிபதிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளர் மற்றும் ஜம்மு காஷ்மீர் தலைமை செயலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 7 தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீர் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படையினர் 2 இடங்களில் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இன்று காலை 10 மணியளவில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் டெங்க்வார் மற்றும் குவாஸ்பா பகுதியில் சிறிய ரக ஆயுதங்கள் மற்றும் வெடிகுண்டுகள் மூலம் அவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்திய தரப்பில் அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் சேதம் குறித்த விவரங்கள் ஏதும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. கடந்த ஒருவார காலத்தில் 20 மேற்பட்ட முறை பாகிஸ்தான் படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். நேற்று மான்கோட் மற்றும் மெந்தார் பகுதிகளிலும், கத்துவா மாவட்டத்தில் ஹிராங்கர் பகுதியில் உள்ள சர்வதேச எல்லையிலும் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் ஒரு வீடு சேதமடைந்த நிலையில் அங்கிருந்த விலங்குகள் காயமடைந்தன. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்படும் கொரோனா பரிசோதனைகளின் எண்ணிக்கை 2வது நாளாக 500,000 தாண்டியது. மேலும் ஒரே நாளில் 47,703 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14,83,156 அதிகரித்துள்ளது. இதில் 33,425 பேர் உயிரிழந்த நிலையில் 952,743 பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 221,944 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 147,896 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 13,883 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 116,372 பேர் குணமடைந்து 10,994 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3,853 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 41,380 பேர் குணமடைந்து 13,146 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,348 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 37,685 பேர் குணமடைந்து 61,827 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,953 பேர் உயிரிழந்தனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 49,558 பேர் குணமடைந்து 51,701 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,090 பேர் உயிரிழந்தனர். தெலுங்கானாவில் 42,909 பேர் குணமடைந்து 13,753 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 480 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 10,045 பேர் குணமடைந்து 9,619 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 63 பேர் உயிரிழந்தனர்.
சர்வதேச அளவில் 1,66,52,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 656,678 பேர் உயிரிழந்தனர். 1,02,42,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 44,33,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 150,444 பேர் உயிரிழந்தனர். 21,36,600 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 24,46,300 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 87,737 பேர் உயிரிழந்தனர். 16,67,600 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,18,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 13,354 பேர் உயிரிழந்தனர். 6,03,300 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புனேயில் தாயிடமிருந்து புதிதாக பிறந்த குழந்தைக்கு கொரோனா தொற்று நேரடியாக பரவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை காற்று ஊடகத்தால் கொரோனா தொற்று ஏற்படும் என்பது ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்ட நிலையில், முதல் முறையாக கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தைக்கு தாய் மூலமாக கொரோனா தொற்று பரவியுள்ளது புனேயில் உள்ள அரசு மருத்துவமனையில் கண்டறியப்பட்டுள்ளது. புனேயில் பிரசவம் நடைபெற்ற தாயாருக்கு கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என்ற முடிவு வந்த போதிலும், அவரது உடலில் நோய் எதிர்ப்பொருள் கணிசமான அளவிற்கு அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவருக்கு புதிதாக பிறந்த பெண் குழந்தைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாயாருக்கு ஏற்கனவே கொரோனா தொற்றில் இருந்து வெர்டிகல் டிரான்ஸ்மிஷன் எனப்படும் கர்ப்பகாலத்தின் போது தாயிடமிருந்து நேரடியாக குழந்தைக்கு பரவும் தொற்றாக பரவியுள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. பிரசவம் நடைபெற்ற தாயாருக்கு தொற்று ஏற்கனவே இருந்து தற்போது குணமடைந்திருக்கலாம் என்றும், கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தை அதிக பாதிப்புடன் உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தமிழகத்தில் வரும் 31 தேதியுடன் ஊரடங்கு நிறைவடையும் நிலையில், அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மறுநாள் மருத்துவ நிபுணர் குழுவினருடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு, தொற்று பாதித்தவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை, பரிசோதனைகள், ஊரடங்கை நீட்டிப்பது, தேவையான தளர்வுகள் ஆகியவை குறித்து மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். போக்குவரத்து சேவையை தொடங்குவது உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் பற்றியும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அடுத்த கட்ட ஊரடங்கு மற்றும் தளர்வுகள் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் அதிக அளவாக தமிழகத்தில் மட்டும் 116 இடங்களில் கொரோனா மருத்துவ பரிசோதனை நடத்தப்படுவதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனையில் அவர் இன்று ஆய்வு செய்தார். பின்னர் காக்களூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் நடைபெற்ற மருத்துவ முகாம்களையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 1,150 தொழிற்சாலைகளிலும் 26 நடமாடும் பரிசோதனை வாகனங்கள் மூலம் பரிசோதனைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதன் காரணமாக தொற்று எண்ணிக்கை குறைந்து வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே 116 டெஸ்டிங் சென்டருங்க, அரசில் 58 தனியாரில் 58 வச்சுருக்கோம். இது என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு நபரை பார்த்தீங்க, சில டைம் குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக சேஞ்ச் பண்ணுங்க, தட் இஸ் அந்த டெஸ்ட்டை டிக்ளேர் பண்ணாமல் இதாகுது. பட் ராணிப்பேட் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிய இடத்துலையும், அந்த தமிழ்நாட்டில் தான் எல்லா இடத்துலையும் டெஸ்டிங் சென்டர் இருக்குது. நம்ம ஒரு 35 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு டெஸ்டிங் சென்டர் இருக்கும். தட் இஸ் சாம்பிள் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கே போய் கலெக்ட் பண்ணோம். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அகில இந்திய ஒதுக்கீட்டில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை, இந்திய மருத்துவக்குழு, இந்திய பல் மருத்துவக்குழு செயலாளர்களின் கூட்டத்தை சுகாதார சேவைகளுக்கான தலைமைச் செயலாளர் மூலம் நடத்தி உரிய முடிவுகளை எடுக்கும்படி அனைவருக்கும் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று பிரதமரை ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ர
ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க போதிய அளவு மருத்துவர்களும் படுக்கை வசதிகளும் இருப்பதாக அம்மாவட்டத்திற்கான கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி லட்சுமி பிரியா கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய் தடுப்பு குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். இதில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி, அனைத்து துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகத்தால் கணிக்கப்பட்ட தகவலின்படி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் 8,000 மேற்பட்ட புறநோயாளிகள் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தேவையான படுக்கை வசதிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 4,100 பேரில் 60% பேர் குணமடைந்துள்ளதாக சிறப்பு அதிகாரி லட்சுமி பிரியா தெரிவித்தார். சென்னை பிராட்வே அருகே கடந்த 14 குப்பை தொட்டியிலிருந்து மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தையை தீவிர சிகிச்சைக்கு பின் அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு மாநில அமைச்சர்கள் சரோஜா, சி விஜயபாஸ்கர் ஆகியோர் வழியனுப்பி வைத்தனர். குறை மாதத்தில் 1.6 எடையுடன் பிறந்த அக்குழந்தை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அரசு தாய்ப்பால் வங்கி மூலம் தாய்ப்பால் அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் அக்குழந்தைக்கு முத்தமிழ் செல்வன் என்ற பெயர் சூட்டி அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு வழியனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சரோஜா, மாநிலத்தில் 1,200 குழந்தை நல மையங்கள் உள்ளதாகவும் இதில் 152 மையங்கள் அரசு உதவி பெறும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இத்திட்டத்திற்கு 42 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சரோஜா தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தாய்ப்பால் வங்கி மூலம் குழந்தை பயனடைந்துள்ளதாகவும் வரும் காலங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் தாய்ப்பால் வங்கி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். மத்திய அரசின் மதுரை மக்கள் தொடர்பு கள அலுவலகத்தின் சார்பில் கோவிட்-19 எதிர்கொள்வதில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தின் பங்கு, மின்னணு மோசடிகள் என்ற தலைப்பில் காணொலி கருத்தரங்கம் நடைபெற்றது. யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் குறித்து உரையாற்றிய மருத்துவர் பாமா ரவிக்குமார், இரத்தத்தில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை நோய்வாய்ப்பட்டிருக்கும் பகுதிக்கு கொண்டு சென்று சரிசெய்ய யோகா பங்கு வகிப்பதாக கூறினார். இதற்கான தடாசனம் உள்ளிட்ட ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் செய்து காட்டினார். மின்னணு மோசடிகள் என்ற தலைப்பில் பேசிய சவுத் இண்டியன் வங்கியின் நிதிசார் ஆலோசகர் சின்னதுரை, வருமான வரியை தள்ளுபடி செய்கிறோம் என்று வரும் வலைதள செய்திகளை புறக்கணிக்க வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசிய சென்னை மண்டல மக்கள் தொடர்பு இணை இயக்குநர் காமராஜ், வீடுகளில் இருந்தே வங்கி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இத்தருணத்தில் பணத்தை இழக்காமல் எவ்வாறு பாதுகாப்பது என்பதை எடுத்துரைக்கவே இக்கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை அங்குள்ள சீக்கியர்கள் மற்றும் பிற சிறுபான்மை மதத்தினர் மீது IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 3,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கான ஐநா உதவி மையம், நடப்பாண்டில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 1,282 பேர் கொல்லப்பட்டதாகவும் 2,176 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் 3,458 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீக்கியர்கள் மற்றும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தீவிரவாதிகள் மீது ஆப்கான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதல் மூலம் 23% அளவிற்கு பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலர் அர்ச்சனா சோரங் என்பவரை ஆலோசனைக் குழுவில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் சேர்த்துள்ளார். பருவநிலை மாற்றம் குறித்து ஐநாவுக்கு ஆலோசனை கூறுவதற்காக 6 பேர் கொண்ட குழுவை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் அமைத்துள்ளார். இதில் இடம்பெற்றுள்ள அனைவருமே 18 முதல் 28 உடையவர்கள். இதில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ச்சனா சோரங் இடம்பெற்றுள்ளார். இவர் ஆராய்ச்சி மற்றும் ஆலோசனை வழங்குவதில் அனுபவம் வாய்ந்தவர் என ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த குழுவினர் பருவநிலை மாற்ற பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனைகளை ஐநா பொதுச் செயலாளருக்கு வழங்குவர். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதற்கிடையே கொரோனா ஊரடங்கு காரணமாக புதுதில்லியில் 70% அளவிற்கு மேல் நைட்ரஜன் டை
நைட்ரஜன் டை ஆக்சைடு அளவு குறைந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எந்தவித கொள்கை திட்டமிடுதல் இன்றி நகரங்கள் மீண்டும் திறக்கப்பட்டால் காற்று மாசு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், காற்று மாசு தற்போது குறைந்துள்ளது தற்காலிகமானது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களில் 90% நகரங்களை சேர்ந்ததாக இருப்பதாகவும் ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னாள் மலேசிய பிரதமர் நஜீப் ரசாக் ஊழல் வழக்கு ஒன்றில் தண்டிக்கப்பட்டுள்ளார். 67 வயதாகும் நஜீப் 2009 ஆண்டு பிரதமராக பதவி வகித்தபோது IMDB எனப்படும் சினிமா தகவல் இணையதளத்தில் முதலீடு செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2018 ஆண்டு அவரது கட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததற்கும் இந்த குற்றச்சாட்டு காரணமாக இருந்தது. சுமார் 42 மில்லியன் மலேசிய பணத்தை இந்த இணையதளத்தில் முறைகேடாக அவர் முதலீடு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளித்த மலேசிய நீதிமன்றம் நஜீப் ரசாக் மீது சுமத்தப்பட்ட 7 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தது, பண முறைகேட்டில் ஈடுபட்டது, நம்பிக்கைக்கு புறம்பாக செயலாற்றியது, கூட்டு சதி உள்ளிட்ட 7 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதி முகமது நசன் கசாலி கூறினார். இந்த வழக்கு தவிர மேலும் 5 வழக்குகள் நஜீப் ரசாக் மீது பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய உள்ளதாக நஜீப் தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், 4 மாவட்டங்களில் நாளை இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்கள், புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் ஒட்டுமொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் உள்ளது. சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர். உலகின் மிகப்பெரிய ஆன்லைன் ஹேக்கத்தான் கணிப்பொறி போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் முதல் தேதியன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் விகிதம் 2.25 அளவாக குறைக்கப்பட்டுள்ளது. குணமடைந்தவர்களின் விகிதம் 64% உயர்வு. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வரும் 30 தேதி ஆலோசனை. ஐநா பருவநிலை மாற்றத்திற்கான தீர்வுகள் குறித்த ஆலோசனைக் குழுவில் இந்தியாவைச் சேர்ந்த அர்ச்சனா சோரங் நியமனம். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigaiddnews@gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.